12 ஆண்டுகளுக்கு பின்னர் மதுரை தேனி இடையிலான 75 கிலோமீட்டர் ரயில் சேவை இன்று தனது பயணத்தை துவக்கியிருக்கிறது. இதுகுறித்து செய்தியாளர் தங்கதுரை அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். அதாவது தேனி மாவட்டத்திற்கு 12 ஆண்டுகளாக ரயில் சேவை என்பது நிறுத்தப்பட்டிருந்தது. அது அகலப்பாதையாக மாற்றுவதற்காக கடந்த 2019 இறுதியில் ரயில் சேவைக்கான பணிகள் என்பது துவங்கியது. சுமார் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் என்பது தொடங்கி நடைபெற்று வந்தது. அதாவது போடி நாயக்கரூன் வரையிலான 90 கிலோமீட்டருக்கான அகலப்பாதை பணி என்பது தொடங்கி நடைபெற்று வந்தது. பல்வேறு தடைகளுக்கு மத்தியில் இந்த பணி என்பது ஆமை வேகத்தில் நடைபெற்று வந்ததாகவும், வேகமாக அதாவது பணிகளை முடித்து அதாவது ரயில் இல்லாத மாவட்டம் தேனி என்ற பெயரை மாற்ற வேண்டும் என்று அந்த மாவட்ட மக்களின் கோரிக்கையை ஏற்று பணிகள் என்பது வேகமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது 75 கிலோமீட்டர் அதாவது தேனி வரையிலான 75 கிலோமீட்டர் வரையிலான ரயில் சேவை என்பது இன்று அதாவது நேற்றைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேர் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கொடியசைத்து இந்த தேனி மதுரை இடையிலான 75 கிலோமீட்டர் அகலப்பாதை ரயில் சேவையை நேற்று துவங்கி வைத்தார். ஆனால் பொழுதிலும் இன்றுதான் அதாவது தினசரி ரயில் சேவை என்பது இன்று துவங்கி தினசரி காலை மற்றும் மாலை என இரண்டு வேளைகளில் காலை மதுரையிலிருந்து 8:30 மணிக்கு கிளம்பி 9:35 தேனியை சென்றடையும். இடையில் வடபழஞ்சி உள்ளிட்ட 3 ரயில் நிலையங்கள் மட்டுமே இந்த ரயில் சேவை என்பது நின்று செல்கிறது. அதாவது குறைந்தபட்ச கட்டணமாக 30 ரூபாய் என்பது நிர்ணயிக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்ச கட்டணமாக அதாவது தேனி வரை 45 ரூபாய் என்பது அதாவது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நீங்களே பார்க்கலாம், மக்கள் மகிழ்ச்சியாக தங்களுடைய பயண கட்டணத்தை காட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த ரயில் என்பது கிளம்பி செல்ல இருக்கிறது. அதாவது தனது முதல் பயணத்தை 12 ஆண்டுகளுக்கு பிறகு அகலப்பாதையாக மாற்றப்பட்ட பிறகு தற்பொழுது தனது முதல் பயணத்தை தேனி மதுரை இடையிலான ரயில் என்பது இன்று கிளம்பி செல்ல இருக்கிறது. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நீங்களே பார்க்கக்கூடிய காட்சி என்பது தற்பொழுது மதுரை ரயில் நிலையத்திலிருந்து ரயில் என்பது தற்பொழுது கிளம்பி தனது முதல் பயணத்தை துவங்கி இருக்கிறது. மதுரை ரயில் நிலையத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் ராம்குமார் மணியுடன் செய்தியாளர் தங்கதுரை குமாரபாண்டியன். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்ஒர்க்ஸ்ல பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching நியூஸ் தமிழ்.